ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நேற்றுக்கு வெள்ளச்சீடை உப்புச்சீடை கை சுத்து முறுக்கு மூணும் போட்டுட்டேன். இன்றைக்கி தேங்குழல், இது கொத்துக்கடல சுண்டல், தட்டை, இது மூணும் இன்றைக்கி போடலான்னு கிருஷ்ண ஜெயந்தினால் இன்றைக்கி போடுறேன். என்ன வரீங்களா, போடலாமா? இப்போ வெள்ளை கொத்துக்கடலை சுண்டல் பண்ண போகிறேன். அதை வெள்ளை கொத்துக்கடலையை வேக வச்சு வச்சுட்டேன். கடலப்பருப்பு, கொத்தமல்லி வரை, ஒரு ஆறு மிளகாய் போட்டு வறுத்துக்கிறேன். பெருங்காயம் அதோட போட்டு வறுக்கப்படுறேன். நல்லா வறுவிடணும். அதோட கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துக்கணும். தண்ணி இல்லாம நல்லா வறுக்கணும். கொஞ்சம் ஆறட்டும். ஆறினது பொரிச்சுக்கலாம். அதுக்குள்ள எண்ணெயை ஊற்றிக்கிறேன். கடுகு ஒரு டீஸ்பூன், கடுகு ஒரு டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் போட்டேன். வெடிக்கட்டும். ரெண்டு வத்த மிளகாய் போட்டேன். இந்த வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த வெள்ளை கொத்துக்கடலை, அதை போட்டு வரட்டிக்கணும். கருவேப்பிலை, பெருங்காயம், கொஞ்சம் தேங்காய் அரைச்சு வறுத்து அரைச்சேன்ல அந்த பொடி பண்ணினதே கொஞ்சம் போடுறேன்.
தேவையான அளவு சால்ட். சுவையான வெள்ளை கொத்துக்கடலை சுண்டல் ரெடி. நீங்களும் திருச்சி ராதா கிச்சனுங்கிற இடத்துல வீடியோவை போய் பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினாதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களோட மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நன்றி, வணக்கம். நீங்க என்னுடைய சேனலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினாதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நன்றி, வணக்கம்.